Hi friends, welcome back to Manjivan Samayal. இன்னைக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். வாழைப்பழத்தை வச்சு ஒரு கொழக்கட்டை ரெசிபி செய்ய போகிறோங்க. இதுக்காக வந்து நான் மூணு வாழைப்பழம் எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து எந்த பழம் வேணாலும் எடுத்துக்கலாம். என்கிட்ட வந்து தேன் வாழைப்பழம் இருந்ததுங்க, அதை எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த தேன் வாழைப்பழத்தை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா மசிச்சு எடுத்துக்கலாங்க. நீங்கள் வந்து ஸ்பூன் வச்சு மசிச்சுக்கலாம். நான் வந்து மிக்சியில் வந்து அரைச்சிக்க போகிறேன். இப்போ பாருங்கள், நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ வந்து ஒரு வாணலில் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. இதுக்கு வந்து நெய் சேர்த்து நம்ம வதக்கும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், அதுக்காக நெய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு இது கூட நம்ம நட்ஸ் ஏதாவது சேர்த்துக்கலாங்க. நான் வந்து நிலக்கடலை சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து இன்னும் வந்து ரிச்சாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா முந்திரி, பாதாம் இந்த மாதிரி வேறு ஏதாவது நட்ஸ் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக நிலக்கடலை சேர்த்துக்கிறேங்க. இது சேர்த்தாமல் செஞ்சாலும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து வறுக்காத நிலக்கடலைங்க, அதனால் நான் நெய்யில் வந்து கொஞ்சம் நேரம் வறுத்துக்க போகிறேன். இந்த அளவுக்கு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்ததும் இது கூட நம்ம அரைச்சி வச்சு இந்த வாழைப்பழத்தை சேர்த்துக்கலாங்க. ஒருவேளை உங்கள் வீட்டில் வாழைப்பழம் மீதமாயிருச்சுனாவோ, இல்லை வந்துட்டு குழந்தைங்க வாழைப்பழம் சாப்பிட மாட்டேறாங்க அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் டிஃப்ரெண்ட்டாக. இப்போ வந்து இந்த வாழைப்பழத்தையும் சேர்த்து நம்ம தீ குறைவாக வச்சு கொஞ்சம் நேரம் வதக்கிக்க போகிறோங்க. பாருங்கள், ஓரளவுக்கு கொஞ்சம் நேரம் வதக்குனதும் இது கூட ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க. அந்த கிளிப்பிங்ஸ் வந்து கொஞ்சம் மிஸ் ஆயிருச்சு. நான் வந்து வெள்ளை சர்க்கரை சேர்த்துறத விட நாட்டு சர்க்கரை தான் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்காட்டி நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க. அது சேர்த்து கொஞ்சம் நேரத்துலேயே வந்து கொஞ்சம் வந்து அரிசி மாவு, ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு தேவையோ, அதாவது ஒரு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வந்து நம்ம மாவு சேர்த்துக்கணும். அதனால் நான் வந்து எனக்கு வந்து 4 ஸ்பூன் தேவைப்படுச்சு. இது வந்து நம்ம அடுப்புலையே வச்சு சூடாக இருக்கும்போது சேர்த்து இந்தளவுக்கு ஒரு கெட்டியான பதம் வர அளவுக்கு நம்ம கலந்து விட்டுக்கலாங்க. இந்த அளவுக்கு கலந்ததும் இதை வந்து நம்ம ஆற வச்சிடலாம். இப்போ இது கூட நம்ம துருவன தேங்காய் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. இது வந்து நீங்கள் நெய்யில் நிலக்கடலை வறுக்கும் போதே கூட சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். நான் வந்துட்டு இதை கடைசியாக தான் சேர்க்குறேன். அதை வறுக்கும் போது ஒரு நல்ல மணம் ஃப்ளேவரும் கொடுக்கும், அந்த மாதிரியும் செய்யலாங்க. இப்போ இது கூட கடைசியாக கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்து இதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா எல்லாம் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு பிடிச்ச ஷேப்பில் உருண்டைகளை பிடிச்செடுத்துக்கலாங்க. பாருங்கள், அழகழகாக சின்ன சின்ன உருண்டைகளை பிடிச்செடுத்துக்கலாம். இது வந்து கொழக்கட்டை ரெசிபி தாங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து கொழக்கட்டை மாதிரி இந்த மாதிரி கையில் பிடிச்சு கூட வச்சுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் நம்ம செய்யும்போது குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஸ்வீட், அதுக்கப்புறம் நிலக்கடலை இந்த மாதிரி நட்ஸு சேர்த்துக்கும் போதும் அதோடய டேஸ்ட் நல்லாயிருக்கும், அப்பவும் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வந்து இதை ஒரு இட்லி தட்டில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க. ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 1/4 மணி நேரத்தில் நல்லா வெந்து வந்துடுங்க. பாருங்கள், சூப்பரான கொழக்கட்டை வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இது வந்து குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாங்க, இல்லை வந்து காலையில் ஃபுட்டாக கூட நம்ம எடுத்துக்கலாம். பாப்பா என்ன செய்கிறீங்க? எனக்கு ஒரு கேக். நல்லா கீழே வச்சு கொட்டு, அப்போ உழுது இரு, நான் கொட்டி காமிக்கிற அப்புறம் பாப்பா எடுக்குது. வந்துச்சா? என்ன உடஞ்சிருச்சு? எனக்கு அழகான கேக் செஞ்சு கொடு. சூப்பர். இன்னொரு கேக். பாருங்க, 19th கிட்ஸோட விளையாட்டு வந்து விளையாடிட்டு இருக்காங்க. நம்மளாம் பார்த்தீங்கன்னா மழை பெய்கிறப்ப இந்த மாதிரி வந்து விளையாடிட்டு இருப்போம். நம்மளுக்கு வந்து ஃபுல் டைம் விளையாட்டே வந்து இதுலையாக தாங்க இருக்கும். டாய்ஸ் எதுவும் வச்சு விளையாட மாட்டோம். இப்போ வந்து இவங்களுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சொல்லிக் கொடுக்கும்போது அமைதியாக விளையாடுவேங்கிறதுக்காக சொல்லி கொடுத்துருக்கோங்க.
वीडियो उड़ीचर पिछड़ी लाइक पड़ेंगे शेर पड़ेंगे सब्सक्राइब पड़ मरकरी पकड़ बेल क्लिक पड़िड़ें। थैंक यू फॉर वाचिंग।